அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனித விலையை பெற்றுக் கொள்ள முதல் பொலிகண்டி வரையிலான பேரணியினுடைய நான்காவது நாள் நாங்கள் எதிர்பார்த்ததை விட 100 மடங்குக்கும் அதிகமான மக்களுடைய பேரெழுச்சியோடு வவுனியாவில் இருந்து ஆரம்பித்து மன்னாருக்கு சென்று அங்கிருந்து கிளிநொச்சியை அடைந்திருக்கின்றோம். ஒரு வரலாற்று பேரெழுச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழ் மக்களினுடைய அடக்கப்பட்ட உணர்வுகளுக்காக, உரிமைக்காக, சுதந்திரத்துக்காக, தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக எங்களுடைய மக்கள் ஜனநாயக வழியிலே அணிதிரண்டிருக்கிறார்கள். அன்பான மக்களே, உங்களிடம் ஒரு முக்கியமான கோரிக்கையை விடுப்பதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றோம். நாளைக்கு கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பேரணி நகர இருக்கிறது. வடகிழக்கினுடைய, அதாவது தமிழ் தேசத்தினுடைய 8 மாவட்டங்களில் இருந்தும் வரக்கூடிய அத்தனை உறவுகளும் நீங்கள் வர வேணும். இது உங்களுடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, எங்களுடைய தேசத்துக்காக தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு மரியாதை. நீங்கள் வடகிழக்கில் எங்கே இருந்தாலும், அம்பாறையிலேயோ, திருகோணமலையிலேயோ, மட்டக்களப்பிலேயோ, முல்லைத்தீவிலேயோ, வவுனியாலேயோ, மன்னாரிலேயோ, எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒரு 6 மணிலிருந்து 7 மணித்தியாலத்துக்குள்ள யாழ்ப்பாணத்துக்கு வரலாம். நான் குறைஞ்சபட்சம் நாளைக்கு காலமே 6 மணிக்கு வலிக்கிட்டா கூட நீங்கள் இங்கே ஒரு 2 அல்லது 3 மணிக்கு வந்துடுவீங்க. பேரணி நிறைவுக்கு வர எப்படியும் 5 மணியிலிருந்து 6 மணியாவது செல்லும். நாளைக்கு திரள போகின்ற இந்த மக்களினுடைய எண்ணிக்கை தான் இந்த தமிழ் மக்களினுடைய அபிலாஷைய இந்த சிங்கள தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்ல போகுது. ஆகவே அன்பான மக்களே, உங்களிடம் கெஞ்சி கேட்கிறேன், நாளைக்கு நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 இருந்து 1,00,000 வரையான மக்கள் யாழ்ப்பாணத்திலே திரள வேண்டும். கடைசியாக பொங்கு தமிழுக்கு 2005 தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளுக்காக எவ்வாறு 1,000,000 மக்கள் திரண்டார்களோ அதை போன்றது ஒரு வாய்ப்பு 15 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறது. காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகளே, அரசியல் கைதிகளினுடைய உறவுகளே, தமிழ் தேசத்துக்காக காவியமானவர்களுடைய உறவுகளே, தமிழ் பற்றாளர்களே, தமிழ் தேசிய பற்றாளர்களே, தமிழராக பிறந்தவர்களே, முஸ்லீம் மக்களே, நீங்கள் அனைவரும் யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்களுடைய ஜனநாயக உரிமையை வலியுறுத்தணும். எங்களுடைய இந்த ஜனநாயக பேரணி, சிவில் அமைப்புகளால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிற பேரணி, முற்று முழுதாக இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட பேரணி. எங்களுடைய கோரிக்கைகள் எப்படி இருக்கிறது என்றால், ஈழத்திலே அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஒரு நீதி வேணும். இன்று வரைக்கும் தன்னை புருஷன், பெஞ்சாது எங்கே இருக்கு, உயிரோடு இருக்கா இல்லையா? சில அம்மாமாருக்கு வேதனை நெத்தியில குங்கும போட்டு வைக்கிறதா இல்லையா? பிள்ளைகளுக்கு எங்கே அப்பா அம்மாவால பதில் சொல்ல முடியல. அப்ப இவர்களுக்காக நீங்க வரக்கூடாதா? படித்தவன் படியாதவன் என்ற வித்தியாசம் இல்லாமல், ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் வர வேணும். எங்கட மக்களுக்காக வர வேணும். இது இனத்துக்காக நாங்கள் உங்கள்கிட்ட விடுக்கிற ஒரு கோரிக்கை. அரசியல் கைதிகள் சிறைகளில் 10 ஆண்டுகளாக வாடிக்கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, 15-20 வருஷமா விசாரணை கூட இல்லாமல் இருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி வேணும். அவைக்கு என்ன நடந்தது என்று சொல்லணும். சிறையில் இருக்கிற அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படும். பிள்ளையான் விடுவிக்கப்படுறார். கருணா சுதந்திரமாக வெளியில சுற்றி திரிகிறார். ஏன் அப்பாவி அரசியல் கைதிகள் சிறையில வாடணும்? எங்களை ஒரு நாளைக்கு அறைக்குள்ள பூட்டி வச்சாலே எவ்வளவு வேதனைப்படுறான். இப்ப பிக்பாஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு 100 நாள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுங்க. எங்களை அரசியல் கைதிகள் 20 வருடங்களாக சிறையில வாடிக்கொண்டிருக்கிறாங்க. மக்களே சிந்தியுங்கோ, எங்கட இனத்துக்காக திரண்டு வாருங்க. அடுத்தது நாங்கள் கேட்கிறோம், முஸ்லீம்களுடைய ஜனாசாவை எதிர்ப்பது நிறுத்தப்பட வேண்டும். முஸ்லீம்கள் எங்கட சகோதரர்களாகத்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பேரணியில் ஒலித்த பிரதானமான கோஷங்களில் ஒன்று தமிழரும் முஸ்லீமும் அண்ணன் தம்பிகள். அவர்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள். கடந்த காலத்தை நாங்கள் மறப்போம். எதிர்காலத்தில் இந்த 2 சிறுபான்மை இனங்களும், நாங்கள் வெறும் சிறுபான்மை இல்லை இனம் மட்டுமில்ல, தமிழர்கள் ஒரு தேசிய இனம், ஒன்றுபட்டால் மாத்திரம் தான் இந்த 2 இனத்துக்கும் இந்த நாட்டில் எதிர்காலம் இருக்கு. அல்லது இந்த 2 இனமுமே இருப்பே இல்லாத இனங்களாக மாறிவிடும். ஆகவே முஸ்லீம் மக்களும் அணிதிரளோணும் என்று நாங்கள் ஜனாசா எரிப்புக்கும் குரல் கொடுக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, மலையக தமிழர்களுடைய சம்பளம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1,000 ரூபாய்க்குத்தான் அவர்கள் போராடுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, இப்ப 740 ரூபாய் வழங்கப்படுது ஒரு நாளைக்கு. என்னத்தை காணும்? அந்த மக்கள் மேல 1,000 ரூபாய் கூட காணாது. ஆனா அவர்கள் தங்களுக்கு 1,000 ரூபாய் தர வேண்டும் என்று போராடுகிறார்கள். அதுக்கு நாங்கள் ஆதரவை கொடுக்கிறோம். இந்த 1,000 ரூபாயை கூட இந்த அரசு இதுவரை அவர்களுக்கு கொடுக்கிறது. ஆகவே எங்களுடைய போராட்டம் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது.
சமஷ்டியை கோருகிறோம். ஒரு நாடு இரு தேசங்கள் என்ற சமஷ்டியை கோர்றோம். சமஷ்டியை கோர்றது சட்டவிரோதம் இல்ல. இலங்கையின் அரசியலமைப்புக்கு உட்பட்டது. இலங்கையில முதல் முதல் சமஷ்டியை கேட்டது நாங்கள் இல்ல, தமிழர்கள் இல்ல. எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயகா இலங்கையின பிரதமராக கூட இருந்திருக்கிறார். அவர் 1925 யாழ்ப்பாணத்துக்கு வரைக்க முதன் முதல் முன்வைச்ச கோரிக்கை இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு ஏற்ற ஆட்சி முறை சமஷ்டி, அதுதான் நாங்கள் கேட்கிறோம். ஆகவே நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் எங்களை போராட்டத்தை செய்கிறோம். ஆகவே அன்பான மக்களே, இது தமிழர்களுக்காக நாங்கள் அணிதிரள வேண்டிய வேலை வந்திருக்கு. என்னோட எங்களை மண் புறை போய்கொண்டிருக்கு. 8 மாவட்டம் தமிழருக்கு இருந்தது. அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், இன்றைக்கு எங்கட 8 மாவட்டத்தில் பல மாவட்டங்கள் பறி போய்கொண்டிருக்கு. அம்பாறை முக்காவாசி துலைஞ்சு போச்சு. திருகோணமலை அப்படி, இன்றைக்கு முல்லைத்தீவில, வவுனியால, மன்னார்ல ஆக்கிரமிப்புகள் உச்சம் பெற்றிருக்கு. எங்களுடைய தேசம் அழிஞ்சு கொண்டிருக்கு. அத்துமீறிய சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்தணும். அல்லது எங்கட பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க. ஆகவே அன்பான மக்களே, எங்களுடைய தமிழர்களுடைய அடையாளத்துக்காக, எங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காக, எங்களுடைய அபிலாஷைகளுக்காக நீங்கள் திரண்டு வர வேண்டும். எனக்கு இன்றைக்கும் நெஞ்சில வலிக்கிற விஷயம், போன தேர்தல் முடிஞ்சாண்டு இரவு யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது, நினைக்கிறேன் தேர்தல் நடந்ததுக்கு அடுத்த நாள் அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வந்து கொண்டிருக்கிற நேரம், சிங்கள கட்சி ஒன்றின் பிரதிநிதி அங்கே இருந்து சொன்னார், தலைவருடைய மண்ணை தாங்கள் கைப்பற்றி விட்டதாக. என்னுடைய ரத்தம் கொதிச்சது. எங்களை மண் பறை போய் கொண்டிருக்கு. சிங்கள கட்சிகள் மக்களை போலியாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும். எங்களோட மண்ணில இருந்து சிங்கள கட்சிகளையும் அவர்களுடைய முகவர்களையும் இடுப்பில்லாமல் செய்ய வேண்டும். இது தமிழ் மண், தமிழர்களுக்குரிய மண். நாங்கள் நாட்டை பிரிக்க கேட்கல. ஒரு நாட்டுக்குள்ள தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்டு, எங்களுடைய இணைஞ்ச வடகிழக்கு எங்களுக்கு ஒரு தேசமாக அங்கீகரிக்கப்பட்டு, ஒரு சமஷ்டி அடிப்படையில் ஒரு தீர்வை கேட்கிறோம். அப்ப தமிழர்கள் ஒரு தேசம், சிங்களவர்கள் ஒரு தேசம், இந்த இரண்டு தேசங்களும் இணைந்து ஒரு நாடாக நாங்கள் இருக்கலாம். இது சட்டத்துக்கு உட்பட்டது. இதைத்தான் நாங்கள் சமஷ்டி சொல்றோம். இதை நாங்கள் செய்ய தவறுவோமாக இருந்தால் எங்களுடைய தமிழினத்தினுடைய எதிர்காலமே இல்லாமல் போகும். கூட பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இந்த மண்ணில தமிழ் பிள்ளைகளாக இருக்க முடியாது. விகாரைக்கு கோயிலுக்கு பக்கத்தில் கொண்டு விகாரையை கட்ட போறாங்க. எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிப்புகள் வந்து கொண்டிருக்குது. அடையாளம் தெரியாத அங்கஜன், ராமநாதன் போன்றவர்கள் வந்து விகார கட்டுவதற்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நாங்கள் ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும். ஆகவே அன்பான மக்களே, நீங்கள் அனைவரும் திரண்டு வந்து எங்களுடைய தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை பறைசாற்ற வேண்டும். செய்வீர்கள் என்று திடமாக நம்புறோம். ஞாபகம் வையுங்கோ, 50,000 குறையாத தமிழ் மக்கள் நாளைக்கு யாழ்ப்பாணத்துல அணிதிரள வேணும். நீங்க வடகிழக்கில் எங்க இருந்தால், கொழும்பில இருந்தா கூட இதை பார்த்தோன்னா வெளிக்கிட்ட நாளைக்கு வந்துடுவீங்க. இது முழுதா, இது அரசியல் நிகழ்ச்சியில் இப்ப நான் கதை கேட்க நீங்க நினைக்கலாம் இது ஏதோ எந்த முயற்சியன் அப்படியே இல்லை. இதுல நாங்கள் ஒரு பங்கம் வைக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க சிவில் அமைப்புகளால், வடகிழக்கில் இருக்கிற சிவில் அமைப்புகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மக்கள ஜனநாயக பேரணி. நான் ஒரு கட்சியை சார்ந்தவனாக இருக்கிறேன். இதுல நான் கதைக்கிறதால என்னையோ அல்லது என்னுடைய கட்சியையோ ஏற்காத நபர்களுக்கு நாளைக்கு வாரதுல தயக்கம் இருக்கலாம். உண்மையில இது எந்த நிகழ்ச்சியே இல்லை, சிவில் அமைப்புகளுடைய நிகழ்ச்சி. நாங்களும் அதை ஆதரிச்சு ஒரு பங்காளர்களாகத்தான் இருக்கிறோம். இது முழுக்க முழுக்க சிவில் அமைப்புகள், குறிப்பாக வேலன் சுவாமிகள், மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சீலன் போன்றவர்கள் பிரதான ஏற்பாட்டாளர்களாக இருக்கிறார்கள். ஆகவே மதகுருமார் எல்லாரும் வருவோம், படிச்சாக்கள் வருவோம், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ் வரணும், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் வரணும், ஆசிரியர்கள் வரணும், பல்கலைக்கழக மாணவர்கள் வரணும், மாணவிகள் குறிப்பாக வரணும், தொழிலாளர்கள் வரணும், எல்லா வர்க்கத்தினரும், கடற்றொழிலாளர்கள் உட்பட சகலரும் அணிதிரண்டு வந்து எங்களுடைய அபிலாஷைகளுக்காக குரல் கொடுப்போம். செய்வீர்கள் என்று நம்புகின்றோம். நன்றி. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி, தமிழன் 24.com.